இட்லியை சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸுகள் வந்து ஜனங்களை குழப்பமாக பண்ணி விட்டுறாங்க. இது தவறான முழுமையான செய்தி கொடுக்காததுனால வர விளைவுகள். இப்போது தண்ணி குடித்தா புற்றுநோய் வரும்னு சொன்னால் நமக்கு வந்து அதிர்ச்சி வருமா இல்லையா? கட்டாயம் வரும். உண்மையாக இல்லை. ஆனால் அந்த தண்ணியை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு நம்ம வந்து கார்லேயோ அல்லாட்டி வெயிலில் ரொம்ப நேரம் வச்சு எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தால் தினந்தோறும் குடிச்சிட்டு இருந்தால் கட்டாயம் கேன்சர் வரும். ஏன்னா தண்ணியிலிருந்து கேன்சர் வர்றதில்லை, தண்ணியில் அந்த தண்ணியை வச்சுருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்து சூடுனால வெப்பத்தினால அதில் இருக்கிற பிளாஸ்டிக் டாக்ஸின்ஸ் வந்து தண்ணியில் வந்து அதுதான் நம்மளை பாதிக்குது. அதே மாதிரி தான் இட்லி ஒன்றும் கேன்சர் ஒன்றும் பண்ணுறதில்லை. இட்லி வேக வைக்கிறதுக்கு தட்டில் வாழை இலைலாம் வச்சு தான் அல்லாட்டி துணியை வச்சு தான் வேக வைப்பாங்க பாரம்பரியமாக. இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை. என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டுட்டு இட்லியை வேக வைக்கிறாங்க. இல்லை என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த நான்ஸ்டிக்கில் போட்டு பண்ணிடுறாங்க. அல்லாட்டி ஸ்ப்ரே கிடைக்குது இப்போல்லாம், அதெல்லாமே வந்து எண்ணெயெல்லாம் கிடையாது, அது மினரல் ஆயில் மாதிரி இருக்கிற ரொம்ப டாக்ஸிக்கான ஆயில்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஒட்டாமல் பிசுபிசு இல்லாமல் கையில் இல்லாமல் இப்படி நோகாமல் நோம்பி கும்பிடலாங்கிற மாதிரி பண்ணி வர்ற அந்த இட்லினால தான் ப்ராப்ளம். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்கணும், கார் வாங்குகிறோம், பைக் வாங்குகிறோம், ஃப்ளாட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய விசாரித்து நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். ஆனால் உணவு பண்ணுற போது மட்டும் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. எங்கே சீப்பாக கிடைக்குது, எந்த ஹோட்டலில் சுவையாக இருக்கிறத மட்டுமே தான் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படி இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன பொருள் ஆட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கவனிக்காமல் போய் தான் இன்றைக்கி சின்ன குழந்தைகள்லேருந்து வாலிப இருக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கும் பல பல நோய் அதிகரிச்சுட்டே வருது. அதனால தான் அம்மாஜெனோமிக்ஸில் எல்லா ஃபுட்டுகளையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸை வச்சுருக்கோம். தேவையாக இருக்கிறவங்க இதை அணுகி இதை பண்ணலாம்.